பயம் இல்லை ஆண்டவரே எனது வழி ஆண்டவரே என் மீட்பு எனக்கு பயம் இல்லை எதற்கும் பயம் இல்லை இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கு இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை, இன்று ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. காணிக்கையை ஏற்றுக்கொள்பவரே காணிக்கையாக ஒப்பு கொடுக்க முடியுமா? படைத்தவருக்கே மீண்டும் அந்த படைப்பை ஒப்பு கொடுக்க முடியுமா? நினைத்து பார்ப்பான் வைக்கவே. இன்று காணிக்கை ஏற்றுக்கொள்பவர்களே காணிக்கையாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று கான்சக்ரேட்டட் டே என்று சொல்வார்கள். ஆம், அன்புமிக்கவே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பச்சிலம் குழந்தையை ஆலயத்துக்கு எடுத்துச் செல்கிறார்கள். எத்தனையோ ஆண்டுகள் இந்த ஆண்டவரை பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும், அவரை தூக்க வேண்டும், அவருக்கு தூய்மை சடங்கு நடத்த வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்த ஒரு இறைவாக்கினர் சிமியோன் ஆலயத்திலே இருக்கின்றார். இவர் வருவார் என்று ஆவியானவர்களால் தூண்டப்படுகிறார். அவரை தூக்கி இதோ கடவுளுக்கு மீண்டும் அர்ப்பணிக்கின்றார். அது மட்டுமல்ல, இதோ இவரை பார்த்து விட்டேன், கண்டுகொண்டேன், இனிமேல் எனக்கு என்ன வேலை இந்த உலகத்தில், இறைவா என்னை அமைதியுடன் எடுத்துக் கொள்க என்று கூறுகிறார். ஆம், அன்புமிக்குள்ளே ஆண்டவரை அர்ப்பணிக்கக்கூடிய, ஆண்டவரை காணிக்கையாக கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான உன்னத நாள் இந்த அருமையான நாள். நினைத்து பார்ப்போம், இன்று நீங்களும் நானும் கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நாம் நினைக்கின்றோம் துறவரத்தில் இருப்பவர்களும் குருக்களும் மட்டுமே இது அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், மற்றவர்களாம் அர்ப்பணிக்க தேவையில்லை என்பது அல்ல. திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனும் மகளும் ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்க வேண்டும் என்பது அந்த நாள் நமக்கு அறிவுறுத்துகின்றது. ஆம், அன்புமிக்குள்ளே காணிக்கையாக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளை ஆண்டவருடைய பாதத்தில் காணிக்கையாக்க வேண்டும். அர்ப்பணம் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அர்ப்பணம் டிமாண்ட்ஸ் எ லாட் என்று சொல்வார்கள். நிறைய காரியங்கள் காத்துக்கொண்டு கிடக்கின்றன, நிறைய காரியங்கள் காத்திருக்கின்றன. ஆம், அன்புமிக்குள்ளே இந்த அருமையான இனிமையான நாளிலே நீங்களும் நானும் அர்ப்பணிக்க வேண்டும். அந்த அர்ப்பணத்தில் வாழ வேண்டும், தியாகத்தோடு வாழ வேண்டும், புனிதமான வாழ்வு வாழ வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும், கண்ணியும் கட்டுப்பாடோடு வாழ வேண்டும், கற்போடு வாழ வேண்டும் என்பதே இந்த நாளுடைய நற்செய்தி நமக்கு அருமையாக கூறுகின்றது. வார்த்தைப்பாடை புதுப்பித்துக் கொள்ள இருக்கிறோம், வார்த்தைப்பாடை நினைத்து பார்க்க இருக்கின்றோம். நல்லது ஆண்டவர் செய்ய போகிறார். ஆம், அன்பமைக்குள்ளே இந்த அருமையான இனிமையான நாளிலே இதோ அந்த சிமியோன் சொன்னது போல, நான் இவரை பார்த்து கொண்டேன், கண்டுகொண்டேன். இதோ அது மட்டுமல்ல, சிமியோன் அன்னை மரியாளை பார்த்து கூறுகிறார், இதோ உன் இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று சொல்கிறார். ஆம், அன்பமைக்குள்ளே அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் சொன்னாலும் என்ன நடந்தாலும் நடக்கட்டும், ஏதோ என்னுடைய கொள்கையிலிருந்து, ஏதோ ஆண்டவருடைய திட்டத்திலிருந்து, ஆண்டவருக்கு நான் முதல் நாளே அமேன் என்று சொல்லிவிட்டேன், ஏதோ ஆகட்டும் என்று சொல்லிவிட்டேன், அதன்படி நடக்கட்டும், ஏதோ நான் தயாராக இருக்கின்றேன் என்று அன்னைமரியால் தயாராக இருந்தார். ஆம், அன்புமிக்குள்ளே இந்த நாளிலே நீங்களும் நானும் அந்த அன்னைமரியாளைப் போல தயாராக இருக்க வேண்டும், சித்தமாக இருக்க வேண்டும் என்பதே இந்த நாளுடைய நச்சதி நமக்கு ரத்ன சுருக்கமாக கூறுகிறது. ஆம், என்று அர்ப்பணிக்கப்பட்ட நாளிலே, ஆண்டவரை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த அருமையான நாளிலே நாமும் நம்மையும் குடும்பத்தாரை எண்ணங்களையும் இயக்கங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய உம்முடைய திட்டம் எதுவோ அது எங்களுடைய குடும்பத்தில் நடக்கட்டும். இதனால் வரையிலே எங்களுடைய திட்டம், எங்களுடைய ஆசை, எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று நாங்கள் நினைத்தது உண்டு. ஆனால் இனிமேல் அப்படி அல்ல. நீர் எங்களுக்கு, எங்கள் குடும்பத்திற்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய பேர குழந்தைகளுக்கு, எங்களுடைய தொழிலுக்கு நீங்கள் எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதன்படி நடக்கட்டும்.
நான் காத்திருப்பேன், நான் காத்திருப்பேன், நான் பெருமையோடு இருப்பேன், சகிப்புத்தன்மையோடு இருப்பேன் என்ற அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு நாம் பயணிக்க இந்த நாளிலே இணைந்து செவிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இன்று ஆண்டவரே உண்மையே காணிக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த அருமையான நாளிலே எங்களையும் காணிக்காக ஒப்பு கொடுக்கிறோமப்பா. இதோ நீ காணிக்கை ஏற்றுக்கொள்வோருக்கே காணிக்கையா? இதோ நீரே இப்படி இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தோடு வாழ்வீர் என்று எங்களுக்கு தெரியாது. நீர் இறைமகன், நீர் கடவுள், ஆனால் மனிதனாக பிறந்த எங்களைப் போல பாவத்தை தவிர எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா உணர்வுகளையும் கொண்டவராக நீர் வாழ்ந்தீர். அப்பா, எங்களுடைய உணர்வுகளை, எங்களுடைய எண்ணங்களை, இயக்கங்களை நீர் அறிவீர். அத்தனை நல்லபடியாக நடக்க வேண்டும். எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து உடைய வல்லமையால் கிருபையால் நிரப்பி சாட்சியுள்ள பிள்ளைகளாக என்று வாழ கிருபி செய்யும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பயம் இல்லை, எதற்கும் பயம் இல்லை.